இதான் நாங்க இப்ப கலெக்ட் பண்ணது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு வைக்கலாம்னு பாக்குறோம் கொஞ்சம் தான் எடுத்துறோம் நிறைய எடுக்கல गाइस பாருங்க எங்க தொட்டாலும் கூளங்கள் கூளங்களாவே இருக்கு ரிவர் ஃபுல்லாவே அப்படி தான் இருக்கும் தோ இது அழகா இருக்கு உள்ள இந்த அளவுக்கு ஆழம் தெரியல தண்ணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு பட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கூளங்கள் எடுத்துட்டு வர போங்க குளிக்கலாம் முடியாது குளிக்கலாம் முடியாது ரொம்ப ஆனா ஜாதா இருக்கு கூலிங்கா இருக்கு गाइस नेक्स्ट टाइम சொன்ன மாதிரியே ஒரு டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கூளங்கல் ரிவர்ல இருந்து சின்ன கலர் ஃபால்ஸ்க்கு போற வழி நடுவுல தான் இருக்கு கரெக்ட்டா என்ன இடம் சொன்ன போனா சிறு குன்றா அப்படிங்கற இடத்துல தான் இருக்குது எக்ஸாக்ட்டா நீங்களே பாருங்க சுத்தி இதோட இடத்தை காமிக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இடத்துல கரெக்ட்டா ஒரு பாத் மாதிரி விட்டு வச்சிருக்காங்க இங்க வந்து நீங்க நிறைய போட்டோல எடுக்கலாம் போட்டோ எடுக்கிறதுக்கு செம வியூ பாயிண்ட் தோ இது இன்னார வரைக்கும் என் காலை போட்டு இந்த இடத்துல கடியடி கடிச்சு இங்கே பாருங்க ரத்தமே வந்துருச்சு பார்த்து போங்க இந்த மாதிரி டீ எஸ்டேட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க இல்லைன்னா அவ்வளோதான் கொஞ்சம் எவ்வளோ ரத்தத்தை உறிஞ்சிருந்தது உறுத்திக்கிட்டே இருந்துச்சேன்னு பார்த்தேன் பார்த்தா அது இதெல்லாம் காலை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் இருக்கான்னு தட்டி பார்க்கணும் இங்கே இருக்கிறது டேஞ்சராக சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துட்டு வேணால் கிளம்பலாம் கைஸ் கைஸ் நீங்களே பாருங்கள் அட்டை தோ நல்லா ஏறிக்கும் டிஎஸ்டியில் போட்டதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதை ஷூவெல்லாம் போட்டிருந்தீங்க காலி ஆயிரும் உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா காலை உதறியெல்லாம் செக் பண்ணிட்டு போய்க்குங்க மேலே ஏறுறது ரிஸ்க்கு தான் பார்த்துங்க ஓகே ஸ்பைடர் மண்ட கேட்கலாமா சின்ன கலர் போகிறது ரூட்டு தானே அங்கே ஒருத்தர் இருக்காரா அண்ணா நான் சின்ன கலர் ஃபால்ஸ் எப்படின்னா போனோம் நல்ல வேலை அவர் வந்து ஏதோ தேயிலையை கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒருத்தராவது வழி சொன்னாரே ஐயோ பூனையை பார்த்தே பயவர் ஆனால் சின்ன கலர் ஃபால்ஸ் எதுங்க சின்ன கலர் ஃபால்ஸ் எங்கே இருக்கு ரொம்ப தூரம் போனுங்களா அளவுள்ளது வாங்கலீங்க எங்கே வாங்கணும் எங்கே வாங்கணும் ஆமாம் அலோடு இல்லைங்களா நான் இதான் ஃபால்ஸ் நடத்திருந்தேன் ஆமாம் டெமோ கார்டனே இப்போ போகலாங்களா ஒன்று யாரோ திருப்பாங்களாங்க அட்டைப்பூச்சி நிறையா இருக்குங்களா ஏற்கனவே காலில் கடிச்சிருச்சுங்க இப்போ தான் என்ன பண்ணுறது போகிறது சேஃப்டியா இல்லை வேணாமா சேஃப்டி இல்லைங்களா ஆ ஆ ஐயோ இல்லை இல்லை சரிண்ணா ஓகேண்ணா அட்டைப்பூச்சி ஏற்கனவே எங்கே பாருங்க காலில் எனக்கு கடிச்சு ரத்தம் வந்துருச்சு அது சும்மா தேயிலை தோட்டத்துக்கு என்னண்ணா இப்படி ஏகப்பட்ட அட்டைப்பூச்சியா சரி அப்படியே இங்கே மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஏண்ணா ஆமாம் ஆமாம் அண்ணா அப்படியே புரிஞ்சுட்டே ரத்தத்தை அண்ணா இங்கே சுற்றி பார்க்கலாம் இந்த இந்த இடத்து சரி ஓகேண்ணா இதை மட்டும் சுற்றி பார்த்துட்டு போகிறோம் ம் வாடா கைஸ் கேட்டிங்களா ஃபுல்லாக அட்டைப்பூச்சி இருக்காமா இந்த பூனை தான் பயமுடுத்துச்சு டி என்னோட நம்ம ஊரில் பூனை பார்த்தா பயப்படும் அதனால் அட்டாக் பண்ணுது இது அட்டாக் பண்ணுற புலி இது அழகா சுப்போ போடா பயமாக இருக்குதுடா சுப் போ
இப்போ தான்டா போகுது, நின்றுன்னு பார்க்குது. ஏன்டா நாங்கள் என்னடா பண்ணோம் ஒன்று? ம், கம்முன்னு விட்டான்டா. சரி கைஸ், நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக முடியாது, இந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் சின்னதாக ஒரு விசிட் போட்டு அப்படியே வந்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குடா கைஸ். அங்கே ஒரு சத்துணவு மையம் இருக்குது, இதோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இவங்களுக்குன்னு கட்டியிருக்காங்க அந்த கிராமத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து பேர் வந்து சின்ன கல்லார், அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன கல்லார் ஃபால்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. இங்கேயாவது யாராக இருக்காங்களான்னு பார்ப்போம். அட்டை நிறையா இருக்குன்ட்டு நான் போகிறதா இல்லை, ஏன்னா லைட்டாக ஒன்று வந்தே கடிச்சிருச்சு. இதுவும் க்ளோஸ்டு தான் இருக்குது இந்த போஸ்ட் ஆஃபீஸும். அரசினர் ஆதி திராவிடர் நலப்பள்ளி கைஸ் பாருங்கள், ஸ்கூல் மேலேயும் நான் சொன்னேன்ல அது மாதிரி எல்லாம் செடியெல்லாம் படர்ந்துருக்குது. தோ சத்துணுமை அந்த பக்கம் இது ஏதோ பாலடைஞ்சிருக்கு, வீட்டில் எல்லாம் தூர்காரங்களாம் துணி காய போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு ஏதோ கட்டியிருக்கு போல், பசங்களாம் கிளாஸ் வராதனால உள்ளே ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எல்லாம் துணி காய போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே மழை வேறு பெய்யுது, ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதோ நாம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகலாம். ஐயோ மழை வேறு ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சே. இதோ இங்கேயும் பாருங்கள் எல்லாம் தூர் மக்கள் எதுக்கோ எதுக்கோ கவர்மெண்ட் கொடுத்ததே யூஸ் ஆகிறனால வச்சுருக்காங்க. ஏன் அந்த சின்ன கிராமம் நான் வேணால் அப்படியே கீழே இறங்கி அங்கே உள்ளே வேணால் போய் டெமோ கடன் போட்டிருக்காங்களா அது வரைக்கும் போயிட்டு வரலாம். இந்த ஃபால் சவுண்டு கேட்குது, பட் போகிறது ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி போய் ஃபுல்லாக அட்டை இருக்குது, எதுக்கு அடி வாங்கி ரத்தம் ரத்தம் உரியும் அது வேறு, எதுக்கு தேவையில்லாத பம்பு. இங்கே ஒரு அட்டை, ஃபுல்லாக அட்டைக்கு ஃபேமஸ் போல இருந்த இடம். அம்மா அப்படியே வந்துருக்கலாம். ப்ளீஸ் தான் அந்த கிராமம், ஆனால் எல்லாத்து வீட்லேயும் சண்டை இறக்க மட்டும் இருக்குது, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதான் அந்த கிராமம், நல்ல வேலை ரொம்ப நேரத்துக்கு நாய் எதுவும் இல்லை, இருந்தால் வல்லு வல்லு கடிச்சிடும். ப்ளீஸ் ஆக்சுவலாக இப்படி வந்து போனோம் போல். இதோ டெமோ கார்டன் அந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேலே போகிற ஐடியா இல்லை. எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்களே, நம்ம பெருசால ரிஸ்க் எடுத்துக்க வேணாம், கிளம்புறது தான் நெக்ஸ்ட்டு வேலை. இதோ நெக்ஸ்ட் ஏதோ பார்த்திங்கன்னா எப்படின்னா நிறைய பேர் யாரோ வந்தீங்கன்னா கூட அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கிக்கிது போங்க, இதுக்கு மேலே போக வேண்டாம். தோ இந்த கேட் டெமோ கார்டனோட இங்கே வந்த டெமோ நிறுத்திக்கலாம். ஆனால் உள்ள பார்க்க சூப்பராக தான் இருக்குது, பட் ஆனால் அட்டை ஜாஸ்தின்றாங்க, அட்டை நீங்கள் உங்களால் எடுக்கவே முடியாது உள்ளே மட்டும் கிடச்சிருச்சுன்னா. அப்படியே பிடிச்சிக்கும், ஒன்று ஒன்று ரெண்டு தான் காலில் ஏறிச்சு எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ளே ஊருப்பட்டது இருக்கும், நாங்கள் ஒரு 10-15 காலில் கீழே ஏறி உள்ளே பூந்துருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு, அதனால் பார்த்து போங்க. முடிஞ்சால் இங்கே ஏதோ ஒரு கைடு கீது எடுத்து கூப்பிட்டு போங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே கைஸ், சின்ன கலர்லேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா இட்லி பூரி அவைலபிளாக இருக்குன்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டூரிஸ்ட் யாருமே இல்லை, நாங்கள் தான் வந்திருக்கோம், அதனால் லைட்டாக ஏதோ சாப்பிட்டு இங்கேயே சாப்பிட்டு நம்ம மறுபடியும் ரிட்டன் வந்து வால்பாறை போய் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வேறு எந்த பிளானுமே இன்றைக்கி இல்லை, பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து அப்படியே பாருங்கள், இந்த வியூ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் நான் சாப்பிட்டேன்ல அந்த ஹோட்டல் இங்கே வந்துருக்கு, அங்கே ஃபுட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி உப்பு வேணால் தரேன், காலைல டேஸ்ட் பண்ண போயிட்டு வரீங்களா அப்படின்னாங்க. போகலாம், அதையும் மீறி ஏதாவது பேண்ட்டில் ஒட்டிக்கிச்சுனா என்ன பண்ணுறது, திருப்பி நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான். அது மேசில் போனால் பயம் ஜாஸ்தி, அதனால தான் போகலை, போயிட்டு வந்திருப்போம். ஓகே, ஆனால் நீங்கள் சம்மர் டைமில் வந்தால் போயிட்டு வாங்க. சின்ன கலர் ஃபால்ஸ் வந்து 50 அடி ஃபால்ஸ் தான், ரொம்ப பெரிசாலாம் இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நீங்கள் போனால் நல்லா பாட்டு வரலாம். இப்போ நல்லா போக முடில,
கைஸ் எவ்வளோ அளவுன்னு போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 803 அடி இருக்குது போல், ஏதோ இருக்குது 1158.24 மீட்டர், ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, ஆழம் இருக்கும், ஏன்னா அங்கே அங்கே ஆரம்பிக்கிறதே கீழே 750 ஆரம்பிக்குது, மேலே 803 வரைக்கும் போட்டிருக்கு. சார் உள்ள அளவுடுங்களா? நான் ஈரோடுங்க. சரி ஓகே, இல்லை பார்த்தோம், இதுக்குள்ள அளவுடு இல்லை. ஆ சரி ஓகே, ரெண்டு கொண்டு வரோம். எங்கெங்கேயோ இந்த தண்ணி வருது கைஸ், அங்கே பாருங்கள், அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இது ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி, இங்கேருந்து இது ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை அந்த பக்கம் இது ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது பேர் ஏதோ நிரர் டேம்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்னு, கண்டினியூஸாக பெய்யுது. அங்கே பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே இதாக இருக்குது, மிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே கொஞ்சம் கிளியராக இருந்தாலும் மழை தூரிக்கிட்டே இருக்குது. இப்படி போக போகிறோம் தான் தெரியல வீட்டுக்கு. ஆமாம், மரக்கட்டை வேறு கட்டி வச்சுருக்காங்க, எவனோ அடிச்சுட்டு போனால் பிடிக்கிறதுக்கான்னு தெரில. இந்த அந்த இடத்துல ஒரு மரக்கட்டை இருக்குது பாருங்க. நான் பாட்டேங்கண்ணா, போயிட்டுறேங்கண்ணா. சரி.